கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனத்தை வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கனிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதமான வசனம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக 500 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு வேத வசனம், அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்துடைய பின்னணியத்தையும் எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் கொஞ்சம் வரலாற்று பூர்வமாக கொஞ்சம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். அந்த வரலாறு தெரிந்தால்தான் ஏன் எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எதற்காக பவனி வந்தார் என்று உங்களுக்கு புரியும். பரம்பரை நீங்க கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நான் பழைய பாட்டு வரலாறு கொஞ்சம் சொல்லுகிறேன், சீக்கிரமா முடிச்சிருவேன் வரலாறு. சிலருக்கு வரலாறு பிடிக்காது, ஆனால் தெரியும், தெரியும், தெரிஞ்சாதான் அதனுடைய சாரம் நமக்கு புரியும். பாருங்க, ஆரம்ப காலத்தில் இருந்த வல்லரசுகள் என்று சொல்லப்பட்ட ஆதிக்கம் செலுத்தின சில அரசாங்கங்கள் இருந்தது. அதுல முதலாவது எழுத்து என்கிற சாம்ராஜ்யம். அந்த எழுத்து சாம்ராஜ்யம் தான் ஆரம்பத்திலே உருவான ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு பிற்பாடு அவருடைய சாம்ராஜ்யம் விழுந்து வரும்போது அசீரியா சாம்ராஜ்யம் எழும்ப ஆரம்பித்தது. அசீரியா சாம்ராஜ்யம் உலகத்தை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அசீரிய சாம்ராஜ்யம் விழுந்த பொழுது பாபிலோனிய சாம்ராஜ்யம் என்கிற அந்த ராஜாவுடைய ஆரம்பித்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் எழுப்பினது. பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் பிற்பாடு மேதியா பெர்சியா என்கிற சாம்ராஜ்யம் வந்தது. மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தின் பிற்பாடு கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யம் வந்தது. அதன் பிற்பாடு ரோம சாம்ராஜ்யம் உலகத்தை ஆளுகை செய்தது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இதே இதில் யூதர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எழுத்து சாம்ராஜ்யம் என்று சொன்னேனே, அந்த எழுத்து சாம்ராஜ்யம் இருந்த காலத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்திலிருந்து அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். உலகம் முழுவதும் எழுத்து ஆண்ட காலத்தில் இந்த யூதர்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த ஜனங்கள் எல்லாம் எழுத்தில் 100 வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் மோசே மூலமாய் விடுவித்தார். விடுவித்து அவர்களை கானான் என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அவர்கள் கானான் தேசத்துக்கு வருகிறார்கள். கானானிலே வீடுகளை கட்டி குடியிருந்து வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களை ஆண்டவர் நடத்துவதற்காக முதலாவது நியாயாதிபதிகளை கொடுத்தார். நியாயாதிபதிகள் என்றால் ஆண்டவருடைய சார்பாக ஜனங்களை நியாய விசாரித்து நடத்துகிறவர்கள். அப்படின்னா ஆண்டவர் அந்த ஜனங்களை நடத்தினார், நியாயாதிபதிகள் மூலமாக நடத்தினார். காலங்கள் போக போக எங்களுக்கு நியாயாதிபதிகள் வேண்டாம், எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று அவர்கள் கேட்டபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு ராஜாக்களை கொடுத்தார். நன்றாய் கவனிங்கள், ராஜாக்களை கொடுத்தார். முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது, 3வது ராஜா சாலொமன். இந்த சாலொமன் ஆட்சி செய்த நாட்களிலே அவன் கொஞ்சம் நிறைய காரியங்களை வீக்கு. அதனால என்ன செஞ்சிட்டான்னா, காங்கிரஸ் பெண்களை எல்லாம் தனக்கு மனைவி ஆக்கி கொண்டார். 300 மனைவிகளும் 700 மரணமனையாட்டிகளும் அவர்களுக்கு இருந்தாங்க. இதனால எல்லா ஜாதி பெண்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டான். அவர்கள் இவருக்கு மனைவியான பிற்பாடு அவர்களுடைய காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். சாலொமோனே கொஞ்சம் கொஞ்சமாக வழி தப்ப பண்ணினாங்க. சாலொமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டின போல நிறைய விக்கிரகங்களுக்கு அந்நிய தேவர்களுக்கும் ஆலயம் கட்டினான். இதனாலே கட்ட கோபம் கொண்டு சாலொமோனுக்கு பிற்பாடு அந்த இஸ்ரவேல் தேசத்தை 2 பிரித்தார். கவனிச்சுக்கோங்க, இந்தியா பாகிஸ்தான் எப்படி பிரிந்ததோ அதை போல அந்த தேசம் ஒருமையா இருந்த தேசம் 2 பிரிஞ்சிச்சு. நீங்க பைபிள படிக்கும் போது சில இந்த குழம்பி போயிடுவீங்க. யூதையான்னு வர இஸ்ரவேல்னு வரும், யூதையான்னு சொல்லும் இஸ்ரேல். அப்ப 2 என்ன அப்படின்னு, இந்த தேசத்தை காத்த 2 பிரித்து, 1 யூதையா தேசம் அதன் தலைநகர் எருசலேம், இன்னொன்று இஸ்ரேல் தேசம் அதன் தலைநகர் சமாரியா. இப்படி சொல்லி 2 பிரிஞ்சிச்சு. 10 கோத்திரங்கள் இஸ்ரேல் பக்கமும், 2 கோத்திரம் யூதையா பென்யாமின், 2 கோத்திரங்கள் யூதையா பக்கமும் வந்துச்சு. யூதையா தேசத்தை சாலொமோனுடைய மகன் ஆண்டான். அந்த இஸ்ரேல் தேசத்தை சாலொமோனுடைய வேலைக்காரன் ஆண்டான். சாலொமோனுடைய மகன் பேர் ரெகொபெயாம், அந்த வேலைக்காரன் பேர் யெரொபெயாம். 2 பிரிஞ்சு தேசம் 2 பிரிஞ்சு பாண்டு வருகிறாங்க. வாக்கள் போக போக ஜனங்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பத்திலே இஸ்ரேல் தேசம் நல்லா காமிக்க, 10 கோத்திரம் இஸ்ரேல் தேசம் விக்கிரக வழிபாட்டில் விழுந்துருச்சு.
என்ன அப்படின்னா, அவன் நினைச்சான், அந்த ராஜா நினைச்சான், ஒரே ஒரு தேவாலயம் தான் இருக்கிற எருசலேம் இல்ல, இந்த ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க போய் 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 ஒருவேளை அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்களோ, அதனால ஜனங்களை எருசலேமுக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லி பெத்தேல் என்கிற எல்கையிலும் பான் என்கிற எல்லையும் ரெண்டு பொன் கண்டுபிடிகளை உண்டாக்கி வச்சான். இப்படி ஜனங்கள் பொன் கண்டுபிடிக்க வணங்க ஆரம்பிச்சாங்க. இஸ்ரவேல் தேசம் கரைப்பட்டுச்சு. கட்ட தீர்க்கதரிசிகள் எழுப்பினான் எலியா, எலிசா போன்ற வல்லமையான தீர்க்கதரிசிகள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துல இருந்தாங்க. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஜனங்கள் மனம் மாறின பாடுகளை, ஆகவே ஆண்டவர் அவர்களை அசீரியா சாம்ராஜ்யத்தாருடைய கையில ஒப்பு கொடுத்தார். அசீரியா எழுத்துக்காட்டு, அசீரியா பெரிய சாம்ராஜ்யமா இருக்கு. இப்ப அசீரியர்கள் வந்தாங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்க எல்லாரையும் குடிச்சிட்டு அவங்க தேசத்துக்கு போய் அங்கங்க சிதறடிச்சாங்க. இப்படி அங்கங்கா சிதறி போனவங்க, கலப்பாய் கலந்தவர்கள் தான் பிற்காலத்திலே அசீரியர்கள். அந்த அசீரியர்கள் தான் பிராமணர்கள், அவர்கள் தான் அப்படியே கலந்து 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 அங்கங்கா பல இடங்களுக்கு போனாங்க. நல்லா பெருசு இப்ப சொல்ல விரும்பல. அப்படி அந்த அவங்களை கொண்டு போறோம் பத்தியா, கொண்டு போய் அந்த வச்ச பிற்பாடு அங்கிருந்து சில அசீரியர்களை கொண்டு சமாரியா தேசத்துல வச்சாங்க. அந்த சமாரியர்களும் அங்கிருந்த மிஞ்சி இருந்த அந்த இஸ்ரவேலர்களும் சேர்ந்தவர்கள் சமாரியர்கள் என்று அர்த்தம். அப்படிதான் ஜாதிகள் பிரிஞ்சிச்சு. அவங்க மொத்தம் அழிஞ்சு போயிட்டாங்க, சிதறி போனாங்க. அவங்க திரும்ப தேசமா உருப்படவே இல்லை. இனி ஒரு தேசம் இருக்குல்ல, யூதயா. இந்த யூதயா தேசத்திலும் விக்கிரக வழிபாடு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த யூதயா தேசத்தால் பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினாரு, நிறைய தீர்க்கதரிசிகளை எழுப்பினாரு. அவங்க எல்லாம் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டு இருந்தாங்க, யாரும் திருந்தின பாடில்லை. அந்த அவங்களுக்குள்ளதான் ஏசாயா இருந்தா, எரேமியா இருந்தா, ஓசியா இருந்தா, வல்லமையான தீர்க்கதரிசி இருந்தாங்க. அந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் என்ன இடிச்சு போட்டு எல்லா ஜனங்களையும் சிறை பிடித்துக் கொண்டு அவர் பாபிலோன் தேசத்துக்கு போனான். இங்க பைபிள்ல நிறைய இடத்துல சொல்லப்பட்டது, சிறை இருப்பு, சிறை இருப்பு, சிறை இருப்பு. அந்த சிறை இருப்பு எங்க இருந்துதான், எல்லா ஜனங்களும் இப்போ பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. இந்த ஒண்ணு உதவாதவன், எளிமையான கழிவில்லாதவன், அவனை மட்டும் யூதய தேசத்தை தேசத்தை பார்த்து கொண்டு விட்டு பலப்படுவார். அங்க கொண்டு போகப்பட்டவன் தானியேல், சாத்ரா, மேஷா, தாபென், நேகோ, நெகேமியா, செருபாபேல், எஸ்தருடைய அண்ணன் இருக்கிற அமிர்தைக்கா, எஸ்தருடைய குழுமம், இதெல்லாம் அப்ப கொண்டு போகப்பட்டது. பாபிலோன்ல கொண்டு போனாங்க. பாபிலோன்ல கொண்டு போக இந்த காலகட்டத்துல தான் நடந்தாங்க. அந்த மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் விழுந்தது. அந்த பிற்பாடு அலெக்சாண்டர் மகா அலெக்சாண்டர்
அரசாங்கத்தில் இருக்கிறவன் எழுப்பி சின்ன வயதில் மொத்த உலகத்தை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தான். அவன் பாதியிலே மறித்து போனான், பாபிலோன் வைத்து மறித்து போனான். அதுக்கு பிற்பாடு அவனுக்கு நான்கு தளபதிகள் இருந்தாங்க. அந்த நான்கு தளபதிகளும் அந்த தேசத்திலே சொந்தமாக்கி கொண்டாங்க. அதுல ஒருவனுடைய கட்டுப்பாட்டுகள் யூதையா வந்தது. நாட்கள் போக ஆரம்பிக்கிறது. அது கிரேக்க சாம்ராஜ்யம் விழுந்து யூதையா சாம்ராஜ்யத்தை ஆளும்படியாக ரோமர்கள் எழுப்பினார்கள். அல்லேலூயா. கடைசி சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். நல்லா கவனிங்க. இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் நாட்களில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமே. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன், வரலாறு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சரியா நான் சொன்னேன்னு நான் விசுவாசிக்கிறேன். வரலாறு புரியுது. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன அவன் திருக்கு தரிசி சொன்ன பிரகாரமா அந்த ரோம சாம்ராஜ்யம் எழுப்பி இருந்த காலகட்டத்தில் இப்போ என்ன செஞ்சார் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கலாம். ரோமர்கள் நிறைய ரோடுகளை போட்டாங்க. எந்த ரோட்ல போனாலும் ரோமாபுரிக்கு போய் சேரலாம் என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டாயிற்று. அந்த அளவுக்கு எல்லா சாலைகளும் ரோமாபுரிக்கு போகிற அளவுக்கு பயங்கர வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனாலும் இந்த ரோமோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்க யூதர்கள் விரும்பவே இல்லை. யூதர்கள் விரும்பாம அந்த காலத்தில் பல புரட்சிகள் செய்தார்கள். அவர்களை புரட்சி செய்த ஒருவன் தான் பரவாசு என்கிறவர்கள். இந்த பரவாசு வரலாறு சொல்லி நான் தொடர்ந்து பேசுகிறேன். பரவாசு கேள்வி ஏசு சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக அந்த நியாய விசாரணை செய்ய அவர் கேட்பா பிரார்த்திக்கப்பா ரெண்டு பேர் நிற்கிறாங்க, யாரை விடுதலை செய்ய வேண்டும், பரவாசையா இயேசுவையா அப்படி கேட்க எல்லாரும் பரவாசன் சொல்வாங்க. இயேசு சொல்வாங்க அப்படி விளக்கம் சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில தேசத்தில் ஒரு கலவரத்தை உண்டாக்கி எங்களுக்கு எப்படியாவது விடுதலை வேணும், எங்களுக்கு எப்படியா விடுதலை வேணும், எந்த ராஜ்ய சொந்த சுய பரிபாலனத்துக்கு வரணும், நாங்கள் சொந்தமா ராஜாக்களை வச்சு ஆளணும், எரிசிலை விடுவிக்கப்படணும், யூதையா இஸ்ரேல புதிய ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு இந்த பரவாசுடைய தலைமையில கலவரம் பண்ணினாங்க. கலவரத்தை அவர்கள் அடக்கி பரவாச பிடிச்சு ஜெயில விடுறாங்க. இது ஒரு வரலாம். இப்போ வருவோம் சகலியாவுடைய புஸ்தகம் 9:9 சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே நாம் வாசித்த லூக்கா என்ற சுவிசேஷம் 19:9 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அந்த வசனத்தை மேலுள்ள வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன? 19:18 அந்த 28 வசனத்தை வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். இவைகளை சொன்ன பின்பு எங்க இருந்து அந்த காரியங்களை சொல்லுகிறார்? எங்கே போனார்? நமக்கு தெரியணும் தானே. இயேசு கிறிஸ்துடைய தகப்பனாக வாழ்ப்பு தகப்பனாகி யோசிப்போம். தாயாகிய மரியாளும் வாழ்ந்த ஊர் கலிலேயா தேசத்தில் உள்ள நாசரேத் என்கிற ஊர். இதையும் நான் சொல்லுகிறேன், இருந்து கொள்ளுங்கள். 3 தேசம் இருந்துச்சு, கலிலேயா, சமாரியா, யூதேயா. சரியா? அதாவது மற்றவர்கள் ஆண்டாங்க, யூதர்கள் ரோமர்கள் ஆண்டு வந்தாங்க. 3 தேசம். இயேசு கிறிஸ்து பிறந்தது யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேம் என்கிற ஊர். அவர்களுடைய தேவாலயம் இருந்தது யூதேயா தேசத்தில் உள்ள எருசலேம் என்கிற இடத்துல. இப்ப இன்னொரு தேசம் இருக்கு சமாரியா, அதை தாண்டி இன்னொரு தேசம் இருக்கு கலிலேயா, அது வேற தேசம். அப்ப கலிலேயா தேசத்தில் உள்ள நாசரேத் என்கிற ஊர்ல தான் இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு மரியாதை வாழ்ந்தாங்க. அதனால இயேசு அங்கத்தான் வாழ்ந்தான். அல்லேலூயா. அப்படி ஊழிய முழுசு கலிலேயாவை சுற்றின அந்த தேசத்துல அதிகமா இருந்துச்சு. கலிலேயா கடல் இருந்தல்லவா, அந்த கடலை சுற்றி தான் எல்லா ஊழியர்களும் இருந்துச்சு. அற்புதங்கள் எல்லாம் அதிகம் அந்த சுற்றிலும் தான் ஆடு நடப்பித்தார். அவர் அடிக்கடி எருசலேமுக்கு வருவார். அந்த யூதேயா தேசத்துக்கு வந்து எருசலேமில் வந்து தேவனை ஆராதிப்பதற்கு வருவா, சில காரியங்களை செய்ய வருவா. அதிகமா இயேசு எருசலேமுக்கு வரவில்லை, சில நேரங்களில் வருவா. ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அவர் எருசலேமுக்கு வந்தார். யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுத்தா அடிக்கடி தேவாலயத்தில் போய் தேவாலயத்துடைய காரியங்களை பார்த்துக்கொள்வா. திரும்பவும் தன் சொந்த இடத்திற்கு போய் அங்கே அவர் ஊழியம் செய்து வந்தார். இப்போ அவருடைய ஊழியம் நிறைவேறுகிற காலம். அவர் தன்னுடைய தனக்கு செய்ய வேண்டாம் தான் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் நிறைவேறுகிற காலத்துல அந்த கலிலேயா தேசத்திலிருந்து யூதேயா தேசத்துக்கு புறப்பட்டார். அல்லேலூயா. அந்த கலிலேய தேசத்திலிருந்து பல இடங்கள் வழியாக, சமாரிய தேசத்தின் வழியாக, எரிகோ வழியாக அவர் இப்ப என்ன செய்யறாங்க, எருசலேமுக்கு வருகிறார். அதைத்தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி முந்தி அவர் நடந்து போனார். அல்லேலூயா. 29 வசனம் சொல்லுகிறது. 29 வசனத்துல அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்குகிறார். 2 பேரை கூப்பிடுகிறாரு. 2 பேருக்கு பேர் கொடுக்கவே இல்லை. பல இடங்களிலே சீஷர்களை சொல்லும் போது பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். யோவான் என்று சொல்லப்பட்டிருக்கும்,
யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கு, பேதுரு என்று சொல்லப்பட்டிருக்கு, அந்திரியா. அந்த சீசன்ல பேர ஆண்டவர் அங்க சொல்லியிருக்கிறத விளக்கப்பட்டனா, நான் இங்க ரெண்டு பேருக்கு பேர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. எதற்காக என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் அந்த பேர் சொல்லுற அளவுக்கு நடந்திருக்கவில்லையா என்பது தெரியவில்லை. அந்த பேர் அங்கே முக்கியப்படுத்தப்படவில்லை. ரெண்டு சீசன் அழைக்கிறான், அழைத்து சொல்கிறான், நேரம் ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை என்ன செஞ்சப்பட்டிருக்கும், இருவழி சந்தியிலே கழுதை கட்டப்பட்டிருக்கும், அதை அமிழ்த்துட்டு வாங்க, யாராவது உங்ககிட்ட கேட்டா இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்படி அவர்கள் நீங்க சொன்ன உடனே அவங்களை அனுப்பி விடுவான். போகணும். அதே போல சீசன்கள் போனாங்க, கழுதையை பார்க்கறாங்க, கழுதையை அவிழ்க்கிறாங்க, போட்டு கேட்கறாங்க, என்ன எதுக்கு அவிழ்க்கிறீங்க கேட்ட போது, உடனே அவன் சொல்றாங்க இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன போது அவன் எந்த மரத்தும் தெரிவிக்காமல் அனுப்பி வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் போய் அதுவரையில் யாரும் ஏறி இல்லாத ஒரு கழுதை குட்டியை கண்டு ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிற்பாடு நடந்த சம்பவம் என்ன? மத்தேயுவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம், மத்தேயுவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம், அப்படி 8வது வசனத்தை வாசிப்போம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தவித்து வழியிலே பரப்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் இயேசு இப்படி இந்த வார்த்தையை சொல்லி கழுதை கொண்டு வந்து அது மேல அவங்க சீசன் வஸ்திரத்தை போட்டு அது மேல அவரை ஏற்றி வருகிற போது மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க. அந்த பிற்பகையே பட்டணத்தில் இருந்த மக்கள் 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எருசலேமுக்கும் அந்த இடத்திற்கும் ஒலிவமலைக்கு மேலது கீழே வரை 5 கிலோமீட்டர், ஆனால் அந்த பிற்பகையே இருக்கிற கிராமத்துக்கும் எருசலேமுக்கும் 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்தோடனே அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்போ இவர் கழுதை மேல ஏறி வருகிறா, இதுக்கு முன்னால் இவருடைய உபதேசத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க, இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, அற்புதங்களை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ திடீரென்று சொல்லி அவர் கழுதை மேல ஏறி வந்த உடனே இவங்களுக்கு ஞாபகம் வருகிறது, இதோ ஒரு ராஜா வருகிறான். அல்லேலூயா. சகரியா 9:9 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஞாபகம் வருகிறது. ஓ, நமக்காக ஒரு மேசியா வருவாரு, அந்நிய ராஜாக்கள் நம்மை விடுவித்து, அந்நிய ராஜாக்கள் நம்மை ரட்சித்து, நமக்கு ஒன்று ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்த ஒரு ராஜா வருவாரு, அவர் கழுதை மேலும் கழுதை குட்டியாக மலை மேலும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவர்தான் இவர், இது அவர்தான் இவர் என்கிற அந்த உணர்வு அவர்கள் கொண்டாடப்படினாலே தவறான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அல்லேலூயா. வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். எதுக்கு வஸ்திரத்தை விரிச்சான், எதுக்கு மரக்கிளைகளை தரிச்சு போட்டான், யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. மரக்கிளைகள், மரக்கிளைகள் பெரிய பெரிய மரம், சிறப்பு மரம், அந்த செடி மரக்கிளைகள் ரோட்ல வெட்டிக்கிட்ட கழுத போக முடியுமா சொல்லுங்க. பெரிய பெரிய மரக்கிளைகளை கொண்டு ரோட்ல வெட்டி போட்டா எங்க யார் போக முடியும்? இங்க மரப்பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டது பேரிச்சை தலைகள், இலைகள் இருக்கு பாத்தீங்களா, பேரிச்சை மரத்துடைய ஓலை இருக்கு பாத்தீங்களா, அதை தான் விரித்தாங்களாம். அந்த பேரிச்சை இலைகளை விரிச்சு புலிகளை விரித்து அது மேல பேரிச்சை மரத்துல ரோட்ல போட்டு அதன் மேலி இயேசு சுமந்த கழுதை நடக்கும்படி செய்தாங்க, கனப்படுத்தினான், கனப்படுத்தினாங்க. அதுக்கு தங்கள் வஸ்திரங்களை போட்டாங்கன்னா நாங்க எங்கள் வாழ்க்கையை கத்திற்கு கொடுக்கிறோம், மன்னிக்க ராஜாவுக்கு கொடுக்கிறோம், எங்க வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், அவருக்கு நாங்கள் என்றார்கள். சந்தோஷத்துக்கும் வெற்றிக்கும் அடையாளமா இருக்கிறது. கரங்களை தட்டி கடத்தோலைகளை பிடிப்பது வெற்றியின் அடையாளம். ஆமென். ஒரு வெற்றியின் அடையாளம். அப்போ அவங்களுடைய வெற்றி என்ன? இப்பொழுது ராஜா நமக்காக வந்துட்டாரு, இவர் போய் அந்த யூத ரோமருடைய சாம்ராஜ்யத்தை அழிச்சு நமக்கு ஒன்று சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தும், நம்ம பெற்று வெற்றி பெற்று விட்டோம். அந்த வெற்றியின் அடையாளமாகத்தான் அந்த குருத்தோலைகளை விரித்தார்கள், அது விரித்தார்கள், தரையில விரிச்சு கத்தரை கனப்படுத்தினாங்க. 9வது வசனத்தில் 21:9 சொல்கிறது, முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஜனங்கள் எல்லாம், தரமான ஜனங்கள் எல்லாம் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா.
ஆராதித்தார்கள். முன் நடக்கிறவங்க பின் நடக்கிறவங்க எல்லாம் ஒரே கூட்டமா கர்த்தர் இப்ப ஆரவாரிக்கிறார்கள். என்ன அப்படின்னா ஓசன்னா அப்படின்னு சொல்லி ஆரவாரிக்கிறார்கள். ஓசன்னா இன்னைக்கு பாட்டே ஆயிடுச்சு, பாட்டே ஆயிடுச்சு, நல்லதுதான். ஆனா ஓசன்னாவோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இப்பொழுதே ரட்சி இப்போ ஐயா காலம் காத்துக்கூடாது. நாங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்தாச்சு, காலகாலமா எதிர்பார்த்து இருக்கிறோம். சாம்ராஜ்யங்கள் மாறி வந்து கொண்டே இருக்கிறது. பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் காலத்துல நாங்க அடிமைப்பட்டோம், அவர்கிட்ட கட்டுப்பாட்டு போனோம். அது யூரியா மேலே பரிசா வந்துச்சு, கிரேக்க சாம்ராஜ்யம் வந்துச்சு, ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு. இனி எங்களால் தாங்காது. நாங்களும் எவ்வளவு காலகாலங்களை பண்ணி பார்த்தோம், நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், எந்த விடுதலை எங்களுக்கு இல்ல. இப்ப எங்களை ஆடுவதற்கு, எங்களை விடுதலை செய்வதற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இப்பொழுது இப்பொழுது பின்னாடி செல்கிறாங்க வருவார்கள், மற்ற தேசத்தோடு உறவை பலப்படுத்துவதற்கு வருவார்கள், திருமண பந்தங்களை
அல்லேலூயா. ஜனங்களுடைய எண்ணம், அவ தேசத்தை விடுதலை செய்ய வந்தா, தேசத்தை காப்பாற்ற வந்தா, தேசத்துக்கு விரோதமா இருக்கிற சக்திகளை காட்டி விட்டு வெள்ளையனை வெளியே, வெள்ளையனை வெளியே. நம்ம தேச தலைவர்கள் எல்லாம் முற்காலத்துல துரத்தினாங்க தெரியுமா? அதே போல ரோமனே வெளியே, ரோமனே வெளியே சொல்லி அவர் சாதிக்க வந்தார் என்று சொல்லி அவர் பின்னாடி போனா. அவர் எதற்காக வந்தார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், எதற்காக ஆட்டுக்குட்டிய பிடிச்சாங்க சொல்லுங்க? பலி செலுத்துவதற்காக. இயேசு எதற்காக வந்தா? தன்னை பலியாக. அந்த ஆட்டுக்கடாக்கள் எல்லாம் செத்துட்டு இருக்குல்ல, இனி யாரும் சாகணும்? எல்லாருக்கும் நான் சாகன்னு சொல்லி எல்லாம் சாப்ப, எல்லா ஜனங்களும் சாப்பாங்க நமக்காக. அவர் வந்த நாள் தான். ஆமே, அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் என்ன செய்வாங்கன்னா, குருத்துவரைகளை வெட்டி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் பலிபீடங்களை சுற்றி வருவாங்களா? பிற்காலத்து யூதர்கள் குருத்துவரை பற்றி அங்க சொல்லல, ராஜா வருவாங்க குருத்துவர். பிற்காலத்து யூதர்கள்
குருத்தோரைகளை நிறைய குருத்தோரை வெட்டி கொண்டு வந்து அந்த பலிபீடத்தை சுற்றி வருவாங்களாம். குருத்தோரை என்று சொன்னேன் அது வெற்றி அடையாளம். ரெண்டு, குருத்தோரை என்பது புதிய உதயம், ஒரு ஆரம்பம். தங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பத்துக்காக குருத்தோரை கொண்டு பலிபீடங்கள் எல்லாம் சுற்றி வருவாங்களாம் அந்த நபர்கள். இப்போ அந்த குருத்தோரையை கொண்டுதான் இயேசு வரவேற்க. ஆமே. அவங்களுக்கு தெரியாது இவர் தான் நமக்காக பலியாக போகிறான். ஆனா தேவ திட்டான். அல்லேலூயா. சில நேரங்கள் நமக்கு புரியாது, ஏன் நடக்குது நமக்கு புரியாது. நம்ம ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருப்போம், நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தேவ திட்டம் இன்னொன்றாக இருக்கும். அந்த பலி செலுத்தும் வழியாக அந்த பலிபீடத்தை சுற்றி வந்தாங்க பாத்தீங்களா, குருத்தோர். அதை கொண்டுதான் இப்போ ராஜா இனி அங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த குருத்தோரை கொண்டு வந்து இயேசுவை வரவேற்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திரளான கூட்டம், அதுக்கு பின்பற்றி வந்த கூட்டம் ஒன்று, அவரை வரவேற்ற கூட்டம் ஒன்று, எல்லாரும் குருத்தோரை அனுசரித்து அந்த ராஜாவை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இயேசு எருசலேம் வந்துட்டாரு. எருசலேமுடைய அந்த இடத்துல வந்த உடனே அவர்கள் எல்லாரும் நினைச்சாங்க, நம்ம குருத்தோரை பிடித்ததுனால இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவா. நம்ம இவ்வளவு தூரம் அல்லேலூயா சோத்திரம், நம்ம ஹோசனா ஹோசனான பாடுகிறோமே, இயேசு இப்ப சந்தோஷப்பட்டு நமக்கு எல்லாமே நல்ல காரியங்களை செய்வார்னு நினைச்சாங்க. ஆனா அங்க வந்த போது நடந்தது வேறு ஒன்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் அதனுடைய 41 வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவனை அழுத்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் ஒரு சத்துருகள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னை உன்னுள்ள பிள்ளைகளை தலையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி நீ செய்ய நாட்கள் உனக்கு வரும் என்றார். கவனிங்க, இயேசு வந்துட்டார். அவங்க குருத்தோரை அவர்களை அவர் மயங்கி விடவில்லை. அவருடைய ஓசன்னா பாடல்களை அவர் மயங்கி விடவில்லை. அவருடைய எந்த காரியமும் இயேசுவை பாதிக்கவே இல்லை. அவர் இயல்பாகவே வந்தா அவருடைய புகழ் ஆழங்கள் எல்லாம் இயேசுவை பாதிக்கவே இல்லை. பொதுவாகவே நம்மளை பார்த்து ஒரு நாள் புகழ்ச்சி ஒரு வார்த்தை சொன்னா போது நமக்கு நிலக்காரத்து தெரியாம தழுவோம். அப்படிதானே நம்மளை அடுத்து பிடிச்சிக்கிட்டே முடியாது. வாழ்ந்த பறந்துட்டே இருக்கும், ரக்க கட்டி அப்படியே பறந்துடும். ரக்க கட்டி பறந்துட்டு அப்படின்னு பறந்துட்டே இருப்பாமா. ஒரு புகழ் வந்துருச்சுன்னா அப்படி பறப்பாமா. அண்ணா எந்த புகழும் இயேசுவை பாதிக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவருடைய புகழாதங்களை மயங்கி போகவில்லை. ராஜா 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 அதுவரையில் ரபி என்று அழைத்தவர்கள், அதுவரை போதகரே என்று அழைத்தவர்கள், இப்போ ராஜா என்று கூப்பிடுறாங்களே, இயேசு மயங்கி விடவில்லை. ஆனா இயேசு என்ன செஞ்சா, கண்ணீர் விட்டாடுதா. அல்லேலூயா. எதுக்காக இயேசு அந்த கண்ணீர் விடணும், எதுக்காக இயேசு கண்ணீர் விடணும்? ஆனந்த கண்ணீராக இருக்குமோ, சார் எப்படி இந்த ஜனங்கள் என்ன வாழ்த்துக்கிறாங்க, எப்படி என்ன புகழ்த்துக்கிறாங்க, எப்படி புகழ்த்துக்கிறாங்க, ஆனந்த கண்ணீர் விட்டுருவாரோ? இல்லை, அவர் விட்டது ஆனந்த கண்ணீர் இல்லை, அந்த எருசலேமுக்கு நடக்க போறதை நினைத்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். ஆமே. இயேசு கண்ணீர் விட்ட ரெண்டு இடங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல பெரும் சப்தத்தோடு ஜெபித்தார்னு சொல்லப்படும், 3 இடங்களில் அவர் கண்ணீர் விட்டுருக்கா. ஒரு இடத்துல ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதா. இங்கேயும் இயேசு கண்ணீர் விட்டா. அந்த எருசலேமுக்கு நடக்க போற, அப்படி என்னதான் நடக்க போகுது எருசலேமுக்கு? ஏன் இவ்வளவு வருத்தப்படணும், ஏன் இவ்வளவு சஞ்சலப்படணும், அப்படி எருசலேமுக்கு என்னதான் நடக்க போகிறது? லூக்கா 19:43 வசனம் சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போறபடினால் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உள்ளிலுள்ள பிள்ளைகளை தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லு மேல் ஒரு கல்லில்லாதபடி செய்யும் நாட்கள். இயேசு கண்ணீர் விட்டது காரணம் என்னதான், ஏதோ ஒண்ணு எருசலேமுக்கு நடக்க போகிறது. அது என்ன? சத்துருக்கள் வந்து எருசலேமை பிடிக்க போகிறாங்க. சத்துருக்கள் வந்து எருசலேமை சூழ பாளையம் இறங்க போகிறாங்க. சூழ பாளையம் இறங்கி எல்லா பக்கத்திலும் நெருக்கி எல்லா பிள்ளைகளையும் கொல்ல போறாங்க, தேசத்தை அழிக்க போறாங்க. அந்த எருசலேமும் எருசலேமிற்கு ஒரு கல்லுமே ஒரு கல் இல்லாம எல்லாம் அழிக்கப்பட போகுது. அதுதான் குருத்தோலின் ஞாயிற்றிலே நடத்துற முக்கிய சம்பவம். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நிறைய சத்தியத்தை ஒவ்வொரு வருஷமா அழைத்து சொல்லுவோம்.
இயேசு அங்க அவர் வார்த்தையை சொல்லுகிறார், அங்க உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல். எத்தனையோ செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு, எத்தனையோ வெளிப்பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, எத்தனையோ முறை நம்ம எச்சரிக்கப்பட்டாயிற்று, ஆனால் சந்திக்கும் காலத்தை நம்ம என்ன அறியலை. நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நேராக்குவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு, நாம் திருந்தி நடப்பதற்கு ஆண்டவர் பல நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்துவிட்டார். யாராவது சரி செய்திருக்கிறோமா? யாராவது சரி செய்திருக்கிறோமா? ஆண்டவர் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சரி செஞ்சா நமக்கு ஆசீர்வாதம், சரிப்படுத்தலன்னா நம்ம பாடு. உடைந்து போன தெய்வீக உறவை நான் சொல்லியிருக்கிறேன், அவர் நமக்கு அப்பானா, நம்ம அவருக்கு பிள்ளைங்க. பிள்ளைங்க அவர்கிட்ட பேசணும், அப்பா பிள்ளைகிட்ட பேசணும். ஒரே வீட்டில் அப்பாவும் பிள்ளைங்க பேசாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? என்ன அந்த என்ன நன்மை? நம்ம கூட இருக்கிறேன்னு அப்பா சொல்றாரு, நம்ம சொல்றோம். இசை கூட இருக்கிற அவங்க பேசியிருக்கிறாரா? அவரோடு நீங்க என்னைக்கா சம்பாஷித்து இருக்கிறீர்களா? நீங்க ஜோம் பண்றீங்க, உண்மைதான். உங்க பேச்சு அவரு காதுக்கு போய் கேட்டுச்சா? அந்த உடம்பு சரிப்பட்டு இருக்கிறதா? இன்னைக்கு ஊழியக்காரன் நம்பிதான் சபைகள் இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஊழியக்காரன் ஜோம் பண்ணா நடக்கும், அல்லது இவர் தீர்க்கதரிசி சொன்னா நடக்கும், அந்த இடத்துல போய் ஜோம் பண்ண எனக்கு அற்பம் நடக்கும், இவர் இந்த இடத்துல ஜோம் பண்ண எனக்கு அற்பம் நடக்கும் சொல்லி ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் தேடி வருகிறதா இருக்கிறோம். சரி செய்யாம நீ எந்த போகக்கூடாது சொல்லல, மற்ற கூட்டங்களுக்கு போகக்கூடாது சொல்லல, உங்களுக்கு ஆண்டவர்களோட உறவை சரி செய்யாம எங்க வேணாலும் போங்க. செய்ய வேண்டிய ஒன்று, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்துகொள், நீ உன் வாழ்க்கையை மாற்றுகிற காலத்தை நீ அறிந்துகொள், உன் வாழ்க்கையை சரி செய்யும்படியா கட்டப்படுகிற காலத்தை நீ அறிந்துகொள். இல்லைன்னா எங்கேயாவது ஆண்ட மாட்டோம், நொறுங்கிடுவோம், சீரழிஞ்சிருவோம். ஆண்டவரோடு விரிசல் வரும்பொழுது நம்ம கவனிக்க நமக்கு தெரியாது. நம்ம ஆண்டோட ஐக்கியம் அறிப்பது போல நமக்கு உணர்வு வரும், ஆண்டோட எல்லாம் ஐக்கியம் அறிப்பது போல நமக்கு உணர்வு வரும். ஆனா நமக்கு தெரியாது, சிம்சோ தலையிலே அந்த முடிகள் எல்லாம் வெட்டப்பட்டது, சரிக்கப்பட்டது அவன் அறியவில்லை. தேவ தன்னோட கூட இருக்கிறான், வேற இருக்கிறான்னு சொல்லி அவன் எழுந்த. நம்ம சில நேரங்களில் ஏமாற்றப்படுவோம், நம்ம தனிச்சுட்டு போவோம், ஆண்டோட இருந்தால் சரியா தான் இருக்கான் இல்லை. அப்பதான் விசாரசத்தை மொத்தத்தை நம்ம வீழ்த்திடுவான், நம்ம நொறுங்கிடுவோம். ரொம்ப கஷ்டம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்துகொள். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைந்து போன தெய்வீக உறவை, உடைந்து போன தெய்வீக உறவை பலப்படுத்தும்படியாக இணைக்கும்படியாக தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சிறைந்து போன ஆவிக்குரிய வாழ்வை புதுப்பிக்க தேவன் அனுகூலமான காரியங்களை ஏற்படுத்தி தருகிறார். இதை புரிந்து கொண்டு செயல்பட்டா நம்ம சிறப்பாக வாழ முடியும், இல்லைன்னா நம்ம பாடு பெரிய பாடாய் மாறிவிடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? ஒரு நபருக்கு ரொம்ப சொல்லாம ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. ஒரு மூணு பேர் போறாங்க, மூணு பேர் போய் அவங்க மேல கைய வச்சு, கவலைப்படாத மக்களே, கவலைப்படாத தலை தலை கடை, கவலைப்படாத மக்களே, சிலுவையை போட்டு சோத்திரம் நிறைய உங்களை ஏமாற்றிக்கொள்ளாதீங்க, உங்களை ஏன் பாவம் செஞ்சுட்டு அக்கிரம செஞ்சுட்டு என் கூட கர்த்தர் இருக்கிற கர்த்தர் நம்ம நாம ஏமாற்றி கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்படும். கவலை வாங்க, அல்லேலூயா. சிறைந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணிக் கொள்ளுங்கள்.
உங்க வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு எத்தனை காலம் தான், இன்னைக்கு எத்தனை காலம் தான் இப்படி வாழ போறீங்க? இந்த நாள் உங்களை சந்திக்கிற நாள். இயேசு கழுதையில வந்தா தெரியுமா? கழுதையில வந்தா தெரியுமா? ஜனங்களை முதுகலம் பண்ண வரல, ஜனங்களை அவர்களுடைய உணவு ஊட்டும்படியா வந்தான். எனக்கு உணவு இல்லாம நம்ம அதையும் பிடிச்சிட்டு உன்னை சரி பண்ணிக்கோ எல்லாம் செய்யும். நான் பண்டிகைகளுக்கு எதிராக கிடையாது, எல்லா பண்டிகையும் எனக்கு பிடிக்கும். எல்லா பண்டிகைகளுக்கு எல்லா பண்டிகைகள் எல்லாம் கிறிஸ்துமஸ் பிடிக்கும், குருத்தொழுங்க பிடிக்கும், உயிர்த்தொழுங்க பிடிக்கும். நானும் பண்டிகையில எல்லாம் ஓசனா ஓசனா ஓட நாடு தான். நானும் இந்த ஊருகம் தானே, அப்படிதானே இந்த சுற்று வட்டாரத்தில் தானே வாழ்ந்து. ஆனா ஆனா நான் அதுக்கப்புறம் தான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. நம்ம வாழ்க்கையை சரி பண்ணாம நம்ம எத்தனை ஊர்வலம் போனாலும் அது செத்தவர்களுக்கு பின்னாடி போற ஊர்வலம். மையத்தை சுமந்துட்டு போவாங்க தெரியுமா? அந்த ஊர்வலம் போனா செத்தவன் போற ஊர்வலம். நான் ரட்சிக்கப்படாம போறேன்னா செத்தவன். உண்மைதானே? ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் விழுந்து கிடக்கிறேன்னா நான் செத்தவன். நான் போற ஊர்வலத்தில் தேவனுக்கு ஒரு நாள் மகிமை இருக்கா? ஒரு ஆவிக்கு ரட்சிக்கப்படாதவன் செத்தவன், ரட்சிக்கப்படாதவன் செத்தவன். நம்ம உயிர் அடையணும், நம்ம உயிர் அடையணும். நம்ம உயிர் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாட்சிய போங்க ஐயா, உங்களை பார்த்து பல மனதில் போவாங்க. ஏ நேரத்துக்கு என் கூட குடிச்சாங்க, இன்னைக்கு குழி வைக்கிட்டு போவாங்க அப்படின்னு ஒன்று சொன்னா தேவனுடைய நாமம் தானே அசிங்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் தானே தூஷிக்கப்படுது. இதை சொன்னா பெந்தேகஸ்காரன் சொல்லுவாங்க. உண்மையை சொன்னா சேனைக்கு எதிராக பெந்தேகஸ்காரன் சொல்லுவாங்க. நான் பெந்தேகஸ்காரன் இல்லை, முழுமையான ரட்சணை செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. தேவனுக்கு வெளிப்பாடு பெற்ற இப்படி என்ன கடினமா பேசணும் என்ற தலையெழுத்து கிடையாது. தேவன் தலையெழுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனம் திரும்புவோம். இந்த நாள் நீங்கள் மனம் திரும்ப முடிய தேவன் கொடுத்ததா ஆண்ட பரம்பரை ஏசுன பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? மத்திய சுவிசேஷம் 23 மத்திய சுவிசேஷம் 23 37 வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமே எருசலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கண்ணறிகிறவர்களே, கோடி தன் குஞ்சிகளை தன் சிறகு கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை காலமோ ஒரு பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்து உங்களுக்கு கழுகுகள் வரும்போது, பருந்துகள் வரும்போது, காக்கைகள் வரும்போது கோழி ஒரு சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்ட குஞ்சுகள் எல்லாம் ஓடி வந்து அந்த தாய்க்கோளுடைய சட்டைக்குள்ளாக வந்து அடிக்கலாம் போகும். எந்த கழுகும் எந்த பருந்தும் காணும் அதை ஒன்று செய்ய முடியாது. அதே போலதான் ஆண்டு சொல்ற ஏ இதை சத்து வருகிறான், தேசத்தை அழிக்கிறவன் வருகிறான், சாத்தா வருகிறான், ஆளுகை செய்கிறவன் வருகிறான். இனிதான் கிறிஸ்தவர்களுக்கு ஓதலவா? இவ்வளவு நாள் நம்ம பட்டம் பாத்தீங்களா? இவ்வளவு நாள் தேசத்தை நடக்க தெரியுமா? அதுல நான் ஒண்ணு இல்லை. இன்னி வருகிற 7 கிறிஸ்தவர்களுக்கு ஓத்துற காலம். 2030 வரைக்கும் மகா பாடுகள் அனுபவிக்கிற காலம். நம்ம நினைக்கிற காலம் அப்போ வித்தியாசம் நடக்கிற காலம். கவனமா இல்லை. இனி ரொம்ப மோசமான காலம் வரப்போகிறது. தேசத்துல ஆளுகைகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்க போகிறது. கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுற காலம் இனிதான் வரப்போகிறது. நான் ஜபிச்சுட்டு இருக்கிறேன், கர்த்தரை மாற்றணும் நடக்கிறது. ஏன் நான் தேவ சித்தம், அவருடைய சித்தம், அவருடைய சித்தம் நிறைவேற காலம். உங்க ஜபம் நான் மாற்றேன். நீ எத்தனை வருஷம் ஜபம் பண்ணாலும் அந்த ஜபங்கள் அதை மாற்றம். ஏன் நான் தேவ நியமித்த நாள் வரப்போகுது. அல்லேலூயா. தேவ நியமித்த நாள் வரப்போகிறது. அழிவுகளுக்கு முன்பதாக நம்ம நிற்க முடியாது, நம்முடைய பிள்ளைகள் நிற்க முடியாது. சரித்திரங்கள் மாறப்போகிறது. அரசாங்கங்கள் மாறலாம், ஆளுநர்கள் மாறலாம், ஆனா ஆனா ஒருத்தர் மட்டும் மாறவே மாறலாம். நல்லா எழுதிச்சுக்கோங்க, கவனிச்சுங்க. இனி வரும் நாட்கள் மிகப்பெரிய கொடுமையான நாட்களா இருக்கும். 2030 வரை பெரிய போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும். இது நிறைய பேர் எரிக்கப்படலாம், நிறைய பேர்கள் நிர்வாணமா ஓடப்படலாம், நிறைய பேர் கொலை செய்யப்படலாம், நிறைய ஊழியர்கள் தாக்கப்படலாம், சாதனங்கள் மூடப்படலாம், எதுவும் எப்ப வேண்டுமானது நடக்கலாம். நம்ம உயிர்க்கு இன்னைக்கு ஏற கிடையாது.
இப்படிப்பட்ட காலத்தில் வரப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இப்படி ஆபத்து நடக்கிறது, இப்படி தேசம் எல்லாம் சீரழிய போகிறது, தேசத்துல பெரிய சிக்கல்கள் வரப்போகிறது, அது உன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக கோடி தன் குஞ்சிகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ ஏமாற்றம்.
என்னென்ன இவன் வந்து ஓதேசம் பண்ணிட்டு இருக்கான், கண்ணீர் விட்டு இருக்கான். அல்லேலூயா. எவ்வளவு எவ்வளவு தாக்கம் மக்களுக்குள் இருந்திருக்கும். பெரிய சந்தோஷத்தோடு ஒரு நாள் பின்ன வந்தாங்க. இப்ப அவரால் புரோஜனம் இல்லை. இவர் இவர் இனி நம்மளால காப்பாற்ற போக மாட்டாங்க ஒரு நிச்சயம் வந்துச்சு. இனி புரோஜனம் இல்லைன்னு சொல்ற பாடு விட்டு இருக்கலாம் தானே, நல்ல கல்வி விட்டு இருக்கேன். சரி புரோஜனம் ஆனா எவ்வளவு பஞ்சமை இருந்தா, எவ்வளவு கோபம் இருந்தா சிறுவனை அடைவிட்டு கத்தி இருப்பாங்க. நானே நாள் இல்லை. சரி ஏமாந்துட்டோம், போட்டு பாவி போய் துறையட்டும், விடல இவன் சாகணும் என்ற சந்தோஷப்பட்டு ஏமாத்திட்டான். இவன் சாகணும், இவன் வீரோடு இருக்கக்கூடாது. இப்படி எங்களை ஏமாத்தின இவனை சும்மா விடக்கூடாது, இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, சிலுவையில அலையும் என்று கத்தினான். இப்பதான் நான் அறுகிறேன், திராட்சை கேட்கிறான், ஏ நான் ரெண்டு பேரில் யாரை விடுதலை செய்யணும். அப்போ மக்கள் நினைக்கிறாங்க, ஏ நமக்காக போராடி நமக்கு விடுதலை வாங்கி தரணும் போராடி. பரபாஸ் இப்ப ஜெயில இருக்கிறான், கலவரம் உண்டாகி இப்ப ஜெயில இருக்கான். அவன் வந்தா நமக்கு விடுதலை வாங்கி தருவான், இவனால பிரயோஜனம் இல்லை. அவனை விடுதலை செய்ய வேண்டும், இவனை சிலுவையில் அறையும். இதுதான் அல்லேலூயா. அந்த எருசலேமுக்கு வந்த இயேசு புறக்கணிக்கப்பட்டான். தங்களுக்காக வந்த இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்து தங்களுக்கு ஒரு விதத்தில் பிரயோஜனம், அந்த கொலைக்காரனாகிய பரமாசை விடுதலை செய்யும்படி கத்தினார்கள். அவர்களை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனார்கள். ஆமோஸ் 4 ஆமோஸ் 4:12 சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த இடத்துக்கு வரப்போகிறார், மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். மனிதா வணக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரிழந்தவர் சாக்கு செத்தவரா இல்லை. அதுக்கு துக்கம் பண்ணாடா நீங்க. வெள்ளிக்கிழமை துக்க வெள்ளி கிடையாது. திரும்ப திரும்ப உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன், வெள்ளிக்கிழமை துக்க வெள்ளி கிடையாது. அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், சிங்காசனத்தில் இருக்கிறார். அவருக்கு கூழும் கஞ்சியும் குடிக்க பிரச்சனை இல்லை. கஞ்சி ரொம்ப பிடிக்கும், அதனால ஒண்ணும் இல்லை. குடிக்கிற தமிழ் சொல்லல, ஆனா அது துக்க கஞ்சி குடிக்காது. ஆறரை மணிக்கு ஒரு திருப்தி மதிய உணவு, அதுக்கு அப்படி செய்யல. விட துக்க கஞ்சி காய்க்காங்க, துக்க கஞ்சி குடிக்காங்க. இயேசு சாக செத்தவரா இல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம தான் செத்து கிடக்கிறோம், அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த வெளிப்பாடு நம்ம பேர் அண்ணன் அழகு புரண்டு இருக்காரு. ஐயோ ஐயோ நல்லேயா, அவர் உயிரோடு இருக்கிறார். அது ஒரு ஐயோ திரும்ப வரப்போறா, திரும்ப வரப்போறா. வேதவசம் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். அந்த இயேசு ஆயத்தமா இல்ல. வெளிப்படுத்த விசேஷம் 22:20 சொல்லுகிறது, இதை நான் சீக்கிரமாக வருகிறேன், இதை நான் சீக்கிரமா வருகிறேன். 16:15 சொல்கிறது, திருடனை போல நான் ரகசியமா சீக்கிரமா வருகிறேன். அது எப்ப வருவாரு தெரியாது. அன்னைக்கு போல கழுத்தையிலேயோ குதிரையிலேயோ வந்தா ரெடி ஆகிருமா? ஏ இயேசு வந்துட்டார், ஏ நம்ம ஆயத்தமாக ரெடி ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா இனி அவர் வரும்போது திருடனை போல வருவார். யாருக்கும் தெரியாது, திடீர்னு வருவா. ஆயத்தமா இல்லாதவருடைய நிலைமை, ஆயத்தமா இல்லாதவருடைய நிலைமை. அப்ப நம்ம பண்டிகையை கொண்டாடுவோம். இது பண்டிகை அல்ல, இது நம்மை உணர்வுற்றுகிற நாள். இது தேவனை சந்திக்கிற நாள். தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிவிட்டான். நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், நம்மை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். அதை நிறைவேற்ற நீங்க ஒப்புக்கொடுப்போமாங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டுடைய சமத்துவங்களை அப்படியே அர்ப்பணித்து வரலாம். நம்ம ஜபிக்க போகிறோம், ஆண்டோட சமத்தை ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம ஜபிக்க போகிறோம். இது ஒரு ஆண்டவராக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறா. இது ஆண்டவர இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறா. அவர் அற்புதமான காரியங்களை இவ்வளவு நாள் நமக்கு செஞ்சா, நம்ம உணவு ஊட்டினா, உணவு தந்தா, அடைக்கல தந்தா, கிருப தந்தா, திரும்பவும் அவர் ராஜாவாய் வரப்போகிறா. அன்றைக்கு அன்றைக்கு இயேசு நகரவாசி அவரை புறக்கணித்தார்கள், அவர்களை அவரை சிலுவை அறைந்தார். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்க நீங்க என்ன பண்ண முடியுங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார், என்ன செய்ய எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவரை சந்திக்க ஆயத்தமா. தேவன் வருகிறா வேறும் இறங்கி தேவன் பர்வதம் பாதம் நிறுத்தி தூமி தனியாயம்
கொள்கிறீங்களா? தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்கிறீங்களா? இடத்துல மதுமான யாராவது இருந்தா ஆண்டு உங்களிடம் பேசியிருக்கிறார். பாவம் செய்வது யாராவது இருந்தா ஆண்டு உங்களிடம் பேசியிருக்கிறார். கர்த்தரை விட்டு வழி தவறி போனவங்க யாராவது இருந்தா அவர் உங்களுக்கு பேசியிருக்கிறார். உங்கள்கிட்டையும் என்ன பேசியிருக்கிறார். உன்னை சந்திக்கு காலத்தை அழைத்து கொள்ள, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட, உன்னை சந்திக்கு காலத்தை அழைத்து கொள்ளுங்கள். இதுதான் இனி இனி காலம் செல்ல, இதுதான் அந்த நாள். அனுகூலம் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தையும் நன்மையை சமாதானத்தையும் மகிமையான ஈவுகளை பெற்றுக் கொள்ள முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் அனுகூலம்
செய்ய வேண்டும், கர்த்தரை ஆண்டு அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன். சமாதானம், சந்தோஷம், நிறைவு, ஆசிரியத்தோடு ஆண்டு சில பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எக்ஸாம் எழுதி முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். எழுத போற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளும் கிருபைகள் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, பப்ளிக் எக்ஸாம் பத்தாவது எழுத போற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். அவருடைய எக்ஸாம் ஆண்டு தேவ கிருபை அவர்கள் தாங்கும். நமக்கு சொல்லி எழுதி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆசை எல்லா பிள்ளைகளுமே வாரம் முழுவதும் நல்ல வேலைவாய்ப்புகளை கொடுங்க, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுங்க. கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், போராட்ட ஓட்டுகள் யாவற்றையும் பிள்ளைக்கு பார்க்கலாம். ஒரு இடம் எழுதி ஆசை ஒரு விசை கூட இயேசு நாமத்தில் அன்பு ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கும் எல்லா நிறைவோடு பாடுவோம். கண்டு கிருமி செய்ய மக்களோடு தமிழ் ஜீவியத்தை கடத்திக் கொண்டிருக்கிறோம் ஒன்று ஆண்டவர். அந்த கண்ணீர் விட தமிழ் ஜீவியத்தை கடத்திக் கொண்டிருக்கிறோம் ஒன்று ஆண்டவர். கடிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வருவதா? நீங்க சிறுவேலை சொன்னீங்களே முடிந்தது. அவங்க அவங்களோட பாடுகள், இந்த கண்ணீரும் இவங்களோட வேதனையும், இவங்களோட கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், இவங்களோட போராட்டங்கள் முடிந்து அற்புதமான புதிய விடி, குருத்தலையை போல ஒரு புதிய ஆரம்பம் இவர் உண்டாகும்படி கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆசிரியர்கள் கிருமை கருத்துவ முடிவுகளாக பெரிய வருகிறது. இயேசு நாமத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறது நல்ல விதமாக. சகோதரத்திற்கு